வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். அஜீரண கோளாறு, வயிறு சரியில்லாத சமயத்திலெல்லாம் எதுவும் சாப்பிட பிடிக்காம நம்ம சூடான ரசம் சாதம் சாப்பிட்டா போதும்னு இருக்கோம். இப்போ அந்த ரசம் தக்காளி ரசமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு 5 தக்காளி எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியையும் சேர்த்து ஒரு கடாயில் போட்டு நான் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 3 நிமிஷம் அளவுக்கு தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளியோட தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி தோலெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறின பிற்பாடு எடுத்து நல்லா நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. புளிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் புளி அளவு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிச்சுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டை எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு, சீரகம், மிளகு எல்லாமே எண்ணெயில் வறுக்கிறப்ப பிரமாதமாக வாசனை வருங்க. இப்போது 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதோடையே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம தக்காளி பிழிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த மாதிரி பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இப்போ நான் அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பொடியையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டையும் நிறத்தையும் கொடுக்கும். இப்போ 1 கொத்தமல்லி தழையை கையாலேயே முறித்து ரசத்தில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ரசம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கையும் இந்த நான் வீடியோவில் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேங்க. மற்ற ரசம்லாம் இந்த மாதிரி அளவுக்கு நுரக்கட்டினா போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் தக்காளி ரசம் மட்டும் நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் போல ஆயிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தக்காளி ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறின பிற்பாடு மூடி வைங்க. இல்லைன்னா உடனே மூடி வச்சிங்கன்னா வேத்து அந்த தண்ணியெல்லாம் இறங்குறதுனால ரசம் டேஸ்ட்டு மாறிடும். இந்த சூடாக சாதத்தில் ஊற்றி அப்புறம் வடகத்தோடு சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.